இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த க்ரன்ச்சினஸ்க்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எச்சு முச்சுமா வந்து அரைச்சிடலாம். ஸோ இது எவ்வளோ வந்து இந்த உருண்டை வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட்ஸ், லைக் இன்னும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து பெருசு பெருசாக பிடிக்கணுமா இல்லை சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்ம எடுத்துக்கிட்டு பொறுத்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக செய்கிற ஒரு ரெசிபி. ஸோ ஆக்சுவலி என்னென்னா ப்ரோட்டீன் பவுடர் கூட நான் வீட்டிலே தான் செஞ்சிருவேன், நான் வந்து கடையில் வந்து வாங்குறது கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் பவுடர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ப்ரோட்டீன் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம வந்து கடையில் வந்து வாங்குறது கண்டினாக்கா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 to 300 ஆகும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ காசு இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒரு லைக் இன்னும் எல்லாமே பண்ணிக்கலாம், லைக் ஹெல்த்தியாகவும் நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அது மாதிரி இருக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து செஞ்சுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று என்னென்னா எங்கள் வீட்டில் எப்போவுமே வந்து லைக் கடையில் வாங்குறத விட நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் தான் மேக்ஸிமம் வந்து சாரி சொல்லுவோம் என்ன பேபி. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி குட்டி பசங்க வந்து இந்த மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ என்னோட நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹஸ்பண்டே வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அவரும் வந்து ஆஃபீஸ் மார்னிங் போனாரன்னா ஈவினிங் வருவார், நைட் வருவார். ஆஃபீஸ் டென்ஷனு ஸ்ட்ரெஸ் வேறு அதிகமாக இருக்கும். ஸோ அதுவும் இல்லாதே லைக் இன்னும் இந்த லாக்டவுன் முடிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்கும். நிறைய வந்து அவங்க கம்பெனியில் பார்த்தீங்கன்னா வேலையிலேருந்து வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அது மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் ஒர்க் பண்ணால் கூட ஸோ அது மாதிரி எடுத்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டென்ஷனாக இருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்கப் இருந்தால் பரவாயில்ல. ஸோ எதுவும் இல்லாதப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லைக் நோ மைண்டில் வச்சுனே இருக்கும், ஐயோ நம்மளுக்கு வந்து பண்ணணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், வீட் ரெண்ட் கட்டணும், அந்த மாதிரி டென்ஷன் வந்து எப்போ மைண்டில் ஓடனே இருக்கும். ஸோ எதுவும் பண்ண முடியாது. ஸோ அது லைக் நோ அந்த மாதிரி டென்ஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா லைஃப்லையும் வந்து இருக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து வீடான்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். பெங்களூரில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இருக்கும், எங்களால் இன்னும் வாங்க முடியல. பார்த்தீங்கன்னா ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருக்கும். ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூமே லைக் 9000. இப்போ இந்த வீடு நாங்கள் இருக்கிற வீடே பார்த்தீங்கன்னா 18,500 இன்க்ளூடிங் வாட்டர் பில்லு அண்ட் தென் கரண்ட் பில்லு மெயின்டெனன்ஸ்னு சொல்லிட்டு அது வர வாங்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,500 வரைக்கும் வந்துடும். ஸோ டிபெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து அதுதான் பிளான் பண்ணி ஃப்ளாட் வாங்குறதா லைக் இன்னும் ரெண்ட் கட்டுற பதில் அது வந்து நம்ம ஓனாக இருக்கும். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேனா ஒரு ஆணி அடிக்கணும்னா கூட இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எதனா ஒரு ஆணி அடிச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இது அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வந்து எதனா பண்ண முடியும். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து லைக் அப்பப்போ 3 months once வந்து செக் பண்ணுவாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா வந்து காசு மாதிரி போடுவாங்க. ஸோ